அறிவியல் ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் சிறப்பு பயிலரங்கம் மேலப்பாளையம் அல்பதீனா பப்ளிக் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. பள்ளி தாளாளர் சையத் அகமது கபீர் வரவேற்பு உரையாற்றினார். பள்ளி செயலாளர் பொறியாளர் சையத் அகமது அறிமுக உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சென்னை பொதுக்கல்லூரி ஓய்வு பெற்ற அறிவியல் பேராசிரியர் அப்துல் கமால் நாசர் கலந்து கொண்டு முதல் அமர்வில் சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஆழ்வார்குறிச்சி பரம கல்யாணி கல்லூரியில் விலங்கியல் துறை பேராசிரியர் சுதாகர் ராவ் கலந்து கொண்டு இரண்டாம் அமர்வில் சிறப்புரையாற்றினார். பள்ளி பொருளாளர் காதர் முகைதீன் நன்றி கூறினார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் அப்துல் கபூர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறிவியல் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். 2020 சென்னையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற உள்ளது. அந்த கண்காட்சியில் மாணவர்கள் தங்கள் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பயிற்சி அமைவது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அல் மதீனா பப்ளிக் ஸ்கூல் என்ற சிபிஎஸ்இ கேம்பஸின் உள்ளே இன்று சென்னையைச் சேர்ந்த ஓமியத் கல்வி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் எங்களது அல் மதீனா எஜுகேஷனல் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுடைய நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களது வளாகத்தில் சயின்ஸ் டீச்சர்ஸ்களுக்கான ஒர்க்ஷாப் ஃபார் சயின்ஸ் டீச்சர்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட்ஸ் என்ற தலைப்பில் அவர்களுக்கு இங்கே பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்னவென்றால், இன்று முன்னேறி வரும் சயின்ஸ் விஞ்ஞானத்தில் அப்டுடேட் அப்டேஷனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னையிலிருந்து பேராசிரியர் முனைவர் கமால் அப்துல் நாசர் என்பவரும் திருநெல்வேலி மாவட்டம் பரமக்கல்யாணி கல்லூரி ஆழ்வார்குறிச்சியைச் சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் சுதாகர் ராவ் அவர்களும் இன்று ஆசிரிய பெருமக்களுக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்சியின் மூலம் இன்று மாணவர்கள் வளர்ந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர்களுக்கு அப்டேட்டிங் த ப்ரெசன்ட் சினாரியோ என்ற நிலையில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுவதால் அந்த பயிற்சியினை பெற்று அவர்கள் தங்களுடைய திறனை வளர்த்து மாணவ செல்வங்களுக்கு வழங்குவார்கள். அதன் மூலம் ஒரு சிறந்த விஞ்ஞானிகளை நாம் உருவாக்குவோம் என்ற நல்லெண்ணத்தில் இதில் நடைபெற்று வருகிறது. இதில் சுமார் 100 ஆசிரியை பெருமக்கள் கலந்து கொள்கிறார்கள். வெகு தூரமாக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் இங்கே கந்தவர்கோட்டை என்ற இடத்திலிருந்து வர ஆசிரியர் கூட்டம் வந்திருக்கிறார்கள். அதே போன்று கடையநல்லூர், தென்காசி, குற்றாலம் மற்றும் இங்கு சுற்று வட்டாரங்களில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளிலிருந்தும் ஆசிரியை பெருமக்கள் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள்.